கோபப்படாத அப்படின்னு ரூம் ஃபுல்லா கத்திட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப
கீழே அங்க ஒரு பேப்பர் இருக்கிறத கவனிக்கிறான். அந்த பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தா, நான் பார்க்கல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரவா அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. பை யாரு பேரு போட்டிருக்குன்னா அசோக் பேரு போட்டிருக்கு. அசோக் தான் எழுதி வச்ச மாதிரி ஒரு லெட்டர். இது அசோக் தான் எழுதினானா இல்ல வேற யாரோ எழுதினாங்களான்னு தெரியல. இதை கவனிச்சுட்டு அவ இதுக்கு இவ்வளவு மீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோ பார்க்க நோக்கி ஓடிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினையும் ரம்யாவையும் காட்டுறாங்க. ரம்யா தான் வில்லி போல. பாவம், நம்ம ஹீரோயினை செம்மையா வச்சுட்டு டென்ஷன் ஏத்திட்டு இருக்கா. உன் மனசுல என்ன பெரிய ஹீரோயின் நினைப்பா, உலகழகின் நினைப்பா, இப்ப பாரு உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு. உனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்குமே, இந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம்னு. ஆமா, நான் தான் காரணம். பீனட் சாக்லேட்டை வேணும்னே சாப்பிட்டதும் நான் தான், உன் மேல பழிய போட்டது நான் தான் அப்படின்னு ரம்யா சொல்றா. இதை கேட்டதும் நீயா, நீயே இப்படி பண்ண, ஏன் இப்படி எல்லாம் இருக்க, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்ம ஹன்சிகா சொல்றா. ஃப்ரெண்டா, யாரு ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டா, உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம எல்லாம் ஒரு டீம் தான், ஆனா உனக்கு மட்டும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸும் உனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. நானும் தானே கஷ்டப்பட்டு உழைச்சேன், நானும் தானே கஷ்டப்பட்டு நடிக்கிறேன், ஆனா எந்த பலனுமே எனக்கு இல்லையே, உனக்கு மட்டும் தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நான் அழகு இல்லையா, எனக்கு படிப்பு இல்லையா, இல்ல அறிவு தான் இல்லையா, ஆனா எல்லாருமே ஓம் பின்னாடிதான் வந்துட்டு இருந்தாங்க. அசோக் கூட நீ லவ் பண்ணல, அவனை மடக்கி போட்டுட்டல, எனக்கு அசோக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹன்சிகாக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை அந்த இஷ்யூல மாட்டி விட்டது நான் தான், உன்னை சிப்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு வச்சு இப்படி குண்டாக்குனது நான் தான், ஆரம்பத்துல இருந்து எண்டு வரையோ உன்னை பழி வாங்கினது நான் தாண்டி அப்படின்னு சொல்றா ரம்யா. இதை கேட்டுட்டு பாவம் சபிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. டென்ஷன்ல வேகமா ரம்யாவை போட்டு அரைஞ்சிடுறா. என்னைய அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப அடிக்கிறா. ரெண்டு பேரும் இப்படி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாத்துறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து தடுக்கிறான். என்ன சபி, என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து விசாரிக்கிறான். இத பார்த்ததும் அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இல்ல பாஸ், ரம்யா இவங்கதான் என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா நம்ம பாஸுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து ரம்யாவை ரொம்ப பிடிக்கும். சோ இப்போதைக்கு அவ என்ன சொன்னாலும் நம்ம தான் செய்வான். அதனால அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரம்யா அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுட்டு, இங்க பாருங்க கொடி, அவ என்ன அடிக்க வரா, உங்க அசிஸ்டன்ட் பாருங்க, இப்படிதான் வேலைக்காரிய வச்சுப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப என்னமோ நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறா. உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. வாய மூடு, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ தான், அந்த பீனட் சாப்பிட்டது நீ தானே, அப்பாவி, இவன் மேல ஏன் பழி போடுற, அவ என்னோட குண்டச்சி, அவளை யார் ஹர்ட் பண்ணாலும் என்னால தாங்கிக்க முடியாது, எதுக்கு அவன் மேல பழி போடுற, அவ உனக்கு என்ன பண்ணா, அவ ஒரு அப்பாவி, இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். ரம்யாவை திட்டிட்டு இருக்கான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சிஇஓ சொல்றீங்க, ஏன் மேல என்ன தப்பு, வாய மூடுங்க, உன்னோட அசிஸ்டன்ட் தான் இந்த எல்லா வேலையும் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இனிமே உன் சுண்டு விரல் கூட என் சபி மேல படக்கூடாது, அவ என்னோட குண்டச்சி, அவ ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் கெத்தா. இத பாத்துட்டு நம்ம ஹன்சிகாக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹாய், என்னோட பாய் ஏஞ்சல் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவளுக்கு 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது காப்பாத்த மாட்டாங்களா, யாராவது நம்மளை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு உருகிட்டு இருப்போம். அந்த நேரத்துல உன்னை நம்ப நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி போடுறப்ப ஒருத்தர் மட்டும் நம்மள நம்புவாரு, அவரை எப்பவுமே விட்டுறக்கூடாது. அப்படி ஒரு பாய் ஏஞ்சல் தான் நம்ம ஹன்சிகாக்கு கோடியா கிடைச்சிருக்கான். இந்த செகண்ட்ல இருந்து நம்ம கோடி ஹீரோயின் கண்ணுக்கு ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சிருக்கான். இப்பல இருந்து காதல் பிறக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். கண்ணுல டோயிங்னு ஹார்ட் வந்துட்டு போகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. வீட்டுல வந்துட்டு ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ரம்யாவை ரொம்ப பிடிக்கும், பட் அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இதை நம்ம ஹன்சிகா கவனிக்கிறா. ஃபீல் பண்ணாதீங்க பாஸ், அந்த ஸ்டாரை பாருங்க, தூரத்துல இருந்து பாக்குறப்போ எவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு நாள் நீங்க தூரத்துல இருந்தே ரசிச்சிட்டீங்க, அதனால அந்த ஸ்டார் உங்களுக்கு ரொம்பவே அழகா தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பக்கத்துல போகவும் அந்த ஸ்டாரோட சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல பாஸ், சீக்கிரம் எல்லாமே மறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுறத அப்படியே கவனிச்சுட்டே இருக்கா நம்ம ஹீரோ. நம்ம ஹன்சிகா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. நம்ம ஒருத்தர லவ் பண்ணா அவங்க கஷ்டப்படுறத நம்மளால தாங்கிக்கவே முடியாது, எப்பவுமே நம்ம அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும்னு தான் நினைப்போம். ரொம்ப கோவம் வரும் அவங்கள யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்க மேல ரொம்ப கோவம் வரும். நம்மள விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட பேசினா நமக்கு கோவம் அவ்வளவு வரும், ஜெலஸ் அதிகமாகும், பொசசிவ் தான் ஆகும், நம்ம ரொம்ப செல்ஃபிஷா மாறிடுவோம்.
அந்த பர்சன் நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நம்ம மனசு ஃபிக்ஸ் ஆகிடும். யாருக்குமே அவங்கள நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். நமக்கு எவ்வளோ பெரிய பிடிச்சவங்களா இருந்தாலும், ஏன் நம்ம அம்மாவா இருந்தா கூட நம்ம லவ் பண்ற பர்சனுக்கு சாதகமா தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே மனசுல இருக்கிறத சொல்றான் நம்ம ஹீரோயின். இப்ப நம்ம ஹீரோ அவ பேசுறதே அப்படியே கண்ணு கலங்கி பாத்துட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. இப்ப மெதுவா பக்கத்துல வந்து ஹே குண்டச்சி அப்படின்னு கூப்பிடுறான். அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே அவளும் அற போதையில திரும்பி பாக்குறா. எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும், எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு என்னன்னு தெரியல, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கு, நீ சிரிச்சா என்ன அறியாமலே என் மனசு சந்தோஷமா இருக்கு, பட்டாம்பூச்சி பறக்குது, என்ன அறியாமலே நானும் சிரிக்க ஆரம்பிக்கிறேன், உனக்கு ஏதாவது ஆபத்துனா என்னால அதை பாத்துட்டு சும்மாவே இருக்க முடியல, அப்படி கோவம் வருது, உன்னை யாரு கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள போட்டு மிதிக்கணும் அடிக்கணும்னு கோவம் வருது, எனக்கே நிறைய குழப்பம் இருந்துச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு, ஆனா நீ சொன்னக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது என்ன அறியாம நீ என் மனசுக்குள்ள இருக்கன்னு, உன் கூட பேசுறப்பலாம் உன் கூட இருக்கிறப்பலாம் என் மனசு ரொம்ப லேசா இருக்கு, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு பேசிட்டே ஹீரோ நம்ம ஹன்சிகா பக்கத்துல வந்து கிஸ் பண்றதுக்காக வரான். இப்ப நம்ம ஹன்சிகாக்கு ஹீரோ என்ன மென்டாலிட்டில இருக்கான், அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு நல்லாவே புரிஞ்சிடுது. டக்குன்னு கிஸ் பண்ண வரப்ப டக்குன்னு அங்க பாருங்க பாஸ், இங்க பாருங்க நிலா, இவ்வளவு அழகா இருக்குல்ல, வாங்க இந்த நிலாவோட டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட மாத்திட்டு நம்ம ஹீரோவை சந்தோஷப்படுத்துறா. அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் கொடி மேல லவ் வந்துட்ட மாதிரிதான் தெரியுது. அப்படியே ரொம்ப கியூட்டா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணனால லைட்டா மயங்கிடுறா. நம்ம ஹீரோ டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க, லைட்டா மயங்கிடவும் ரெண்டு பேரும் அப்படியே கீழே விட பாக்குறாங்க. இப்போ ஹன்சிகா தான் மயங்கி விழுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துடுறாரு. இதை கவனிக்காம அவன் கீழே விழுந்த அடுத்த செகண்டே, நீங்க என்கிட்ட எல்லாமே சொல்றீங்க, ஆனா நான் உங்ககிட்ட உண்மையா இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களோட சப்பி கிடையாது, என் பேரு ஹன்சிகா, யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, டைம் என்டர்டைன்மெண்டோட அந்த கேங்கோட லீடர் தான் நான், இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா நீங்க என்ன ரொம்பவே ஹேட் பண்றீங்க, என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல, இப்பவுமே எனக்கு பயமா தான் இருக்கு, இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. நம்ம ஹீரோ அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணா இருந்தால அதனால சர்ரை மயக்கத்துல அப்படியே படுத்துடுறான். இதை பார்த்துட்டு கியூட்டா மயங்கிட்டீங்களா போச்சு, இனிமே நான் இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு கியூட்டா நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டே அவன் தூங்குறத அவன் படுத்திருக்கத அப்படியே ரசிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. இந்த செகண்ட்ல இருந்து நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு, 100% புரிஞ்சிச்சு, விழுந்துட்டா காதல்ல விழுந்துட்டா. இதோட டேஸ்ட் ஆஃப் லவ்வோட எபிசோட் 6 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 7 பாத்திரலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம கீழே உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணிடுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.